பார்த்தீங்கன்னா இந்த மோட்ரு வந்து ஓடலை, கம்ப்ளைண்ட். மோட்ரு ஓடுது, ஆக்சுவலாக தண்ணி மேலே போகல, திருப்பேசி மோட்ரு. இது ஃபால்ட் எப்படி அட்டன் பண்ணது உங்களுக்கு சிம்பிளாக ஒரு மெத்தட் சொல்லித்தரேன். சில இப்போ மோட்ரு ஓடுது, ஆன் பண்ணுற மோட்ரு ஓடுது, ஆனால் போனால் நாலா புலருக்கு தான் மோட்ரு போனோம், ஏறி ஏறி போயிட்டு வர முடியாது செக் பண்ணுறதுக்கு. அதனால் என்ன பண்ணுறோன்னா இந்த இடத்துல கட் பண்ணிடுறோம். கட் பண்ணிவிட்டு ஒரு வால்வு போட்டு உங்களுக்கு காட்டுறேன், அது எப்படி இந்த ஃபால்ட் அட்டன் பண்ணது உங்களுக்கு சொல்லித்தரேன். முழுசாக அந்த வீடியோ பாருங்கள், உங்களுக்கு புரியும். இப்போ இதை கட் பண்ணிட்டு டீ போட்டுடலாம். டீ போட்டு உங்களுக்கு காட்டுறேன். ஏன்னா வந்து மோட்ரு ரன் ஆகுது, சாட்டரில் 20 ஆம்ப்ஸ் காட்டினா, 10 மேலே காட்டினா தான் மோட்ரு ஓடணும். 10 குள்ளே கடிச்சினா மோட்ரு ஓடுன்னு அர்த்தம். ஆனால் 10 குள்ளே ஓடுது, மோட்ரு ஓடுது, ஆனால் தண்ணி மேலே தெரியல, கொள்ளால் வர சும்மா லைட்டாக வருது தண்ணி. அது என்ன ஃபால்ட்டுன்னு கரெக்டாக டீட்டெயிலாக சொல்லிடுறேன். ஏன்னா வந்து இங்கே தான் செக் பண்ண முடியாது, டேங்க் போயிட்டு பண்ண முடியாது. அதனால் வந்து இப்போ இங்கே கட் பண்ணிவிட்டு உங்களுக்கு மோட்ரு எப்படி ஒர்க் ஆகுது. இது பைப்பில் இருக்கிற தண்ணி கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் தான் வரும். ஏன்னா வந்து ஒரு 300 அடி மேலே தான் இருக்கும் டேங்க்கு, 300 அடிக்காக ஒரு 250 அடி இருக்கும். கட் பண்ணுறேன், இப்போ மோட்ரு ஆன் பண்ணுறேன். ஆன் பண்ணிட்டு உங்களுக்கு காட்டுறேன் என்ன அது கற்று பண்ணுங்க. ஐயோ இப்போ தான் பண்ணிட்டோம். இப்போ ராட்ரு சிஸ்டம் வந்து சேஞ்ச் பண்ணிட்டு 1, 2, 3 இருக்குது. அப்போ இதில் வந்து 3, 2, 1 வச்சுருவோம். ஓடுதா? மோட்ரு போட்டிருக்கோம். மோட்ரு ஆனால் கொப்பளிக்கு தண்ணி பாருங்க. ஆனால் மோட்ரு ஓடுது. ஒரே நிமிஷம் தண்ணி இவ்வளோதான் வருது. இந்த ப்ளஸரில் 250 அடி மேலே தள்ளாது இந்த தண்ணி. இதுக்கு என்ன ப்ராப்ளம்னா அதான் சொல்லுவேன், இதுக்கு என்ன ப்ராப்ளம்னா அந்த லைன் ஆர்ஓபி கரெக்டாக இருந்தால் அந்த மோட்டர் எடுக்கும், இல்லைனா லைன் மாறி இருந்ததுன்னா இந்த லைன் வந்து வராது. அதுக்கு என்ன பண்ணுறோன்னா நம்ம ராட்டு சுவிட்ச் செக் பண்ணிக்கிறோம், அதில் வந்து சேஞ்ச் அவுட் பண்ணி உங்களுக்கு இந்த மோட்டர் ஆன் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா லைன் தெரிஞ்சிருக்கும், ஃபஸ்ட்டு போடும்போது ஒரு ப்ரெஷர் வரல, இப்போ வந்து இந்த ப்ரெஷர் வருது. இதான் டிஃப்ரெண்ட்டு. அந்த லைன் வந்து மாறிச்சுன்னா மோட்ரு ஒர்க் ஆகும், பட் ஆனால் வந்து தண்ணி அவுட் புட்டு மேலே தள்ளாது. லைன் கரெக்டாக இருந்தால் இந்த ப்ரெஷர் சொல்லும். ஓகே, அதுக்கு தான் திரும்பி திரும்பி நம்ம மேலே ஏறி ஏறி பார்க்க முடியாது. அதனால் வந்து இந்த ஒரு வால்வு செட் பண்ணுறேன். இந்த நான் சொன்னது உங்களுக்கு கரெக்டாக இருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், நிறைய பேர் ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப ரீச் ஆகலை, நிறைய பேர் தெரியாமல் தெரிஞ்சுக்கிட்டோம். என்ன அந்த மோட்ரு ஆம்ஸ் கரெக்டாக இருக்குது, மோட்ரு ஓடுது, ஆனால் தண்ணி தரலாம் என்ன தரணும், ஓட்டு நம்ம மோட்ரு தூக்குவாங்க, அதெல்லாம் தேவையில்ல. சிங்கிள் பேஸில் இருந்தால் இந்த பிரச்சனை வரும், சிங்கிள் பேஸ் வராது, லைன் மாற்றிக்கலாம். திரு பேஸ்னால் இந்த பிரச்சனை வரும் கண்டிப்பாக. சிங்கிள் பேஸ்னா ஆம்ஸ் அதிகமாக வேணால் கண்டிப்பாக மோட்டர் ஃபால்ட் இருக்கும், ஆனால் கீழே மோட்டரில் ஜாயின் பண்ணுவாங்க, அதில் ப்ராப்ளம் வரும். ஓகே, மறக்காம கொடுத்துருந்தா ஒரு லைக் கொடுத்துருங்க. வாங்க முடியாது, நினச்சா கூட வாங்க முடியாது. நல்லா இருக்கு, தண்ணி குடிச்சு பாருங்க, நல்லா இருக்கு போதுமா.